ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிளாசிக் விஜய் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆளு மில்லட் ராகி பராத்தா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு, கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, சீரகம், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்து மீடியம் சைஸில் வெட்டிக்கலாம். வெட்டி ஒரு குக்கரில் போட்டு நல்ல கொழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம மீதமுள்ள வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நறுக்கிட்டோம். இப்போது உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஆற போட்டுடலாம். அது ஆடுற கேப்பில் கொத்தமல்லி, பச்சை மிளகாயெல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு ஆறிட்டுருக்கோம், தோல் உரித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தோல் உரிச்சிட்டோம். இப்போது அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சிட்டோம். இப்போது இது கூட கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துடலாம், அதோட கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம கம்பு மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து கேழ்வரகு மாவையும் சேர்த்துக்கலாம். கம்பு மாவு பார்த்திங்கன்னா, கேழ்வரகு மாவு 1 கப் எடுத்தால் கம்பு மாவு 1/2 கப் எடுத்துக்கோங்க போதும். இது கூட சேர்த்து எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வந்து தண்ணி சேர்த்து நல்லா அந்த ரொட்டி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது இந்தியில் வந்து ஆளு பராத்தா சொல்லுவாங்க, அதாவது ஆளு மில்லட் ராகி பராத்தா சொல்லுவாங்க. நம்ம கிராமத்தில் கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, உருளைக்கிழங்கு மசாலா, ரொட்டி லென்த்தாக போதில்ல, சத்து மாவு ரொட்டி, சிம்பிளாக சத்து மாவு ரொட்டின்னு சொல்லலாம். இப்போ இந்த கொரோனா காலத்தில் இந்த ரொட்டி செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வந்து வலிமையாக இருக்கும். நோய் எதிர்த்து போராடுற அளவுக்கு நமக்கு உடம்புல சத்து வேணும்ல. அதனால் இந்த காலத்தில் நம்ம இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இப்போது பிசைஞ்சாச்சு, அது உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு தட்டில் துணியை போட்டு தட்டி எடுத்துக்கலாம். துணி போட்டு எதுக்கு தட்டுறோன்னா, அந்த ரொட்டி வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான்.
நல்லா இந்த மாதிரி தட்டியாக தட்டி எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு தவா வச்சுடுவோம். தவா நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்ச அந்த ரொட்டியை போட்டுடலாம். ரொட்டி நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் வெந்துடும். அவ்வளோதாங்க. சத்தான சுவையான உருளைக்கிழங்கு அதாவது ஆலு ராகி மில்லட் பராத்தா ரெடி. இது ஒரு சட்னி கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.